ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7-4 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம், பிகினர்ஸுக்கான கோலம் இது. அவங்க போட்டு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7-4 எடப்புள்ளி வச்சு போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நடுவில் 7, அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்தது 4, எல்லாமே எடப்புள்ளி. இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு. இப்போது இந்த 6 புள்ளி இருக்குல்ல சுற்றி, அதையும் சேர்த்து இதோடு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 6 புள்ளி நடுவில் இருக்குல்ல, அதில் தானே ரவுண்ட் பண்ணணும். இதுக்கு இடையில் ஒரு சின்ன 2 புள்ளிக்கும் இடையில் ஒரு வி போல் ஒரு ஷேப்பு போடுறோம். இந்த 2 புள்ளிக்கும் இடையில், இந்த 2 புள்ளிக்கும் இடையில், இந்த 2 புள்ளிக்கும் இடையில் போட்டுட்டு அதில் கலர் கொடுத்துடலாம் கையோட. இப்போ இந்த நடுவுலேருந்து இந்த போட்ட வி மாதிரி ஒரு ஷேப்பு போட்டோம்ல, அதுக்கு ஒரு வளைவு எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு. இப்போ இதுலேருந்து நேராக ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், கீழே இந்த புள்ளிக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதில் தான் ஒரு பூவும் வரப்போகுது. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். பூ வரப்போகுதுல்ல, இங்கேருந்து இந்த 2 பக்கமும் நடுவில் ஒரு புள்ளியும் இருக்குது. இங்கேருந்து இதை இப்படி போட்டுக்கலாம், இங்கேருந்து இதை இப்படி சுற்றி போட்டுக்கலாம். 6 பக்கமும் இதே போல் போட்டுக்கலாம். இந்த 2 கீழே 1, 3 புள்ளி தானே இருக்குது இதில், இந்த 2 சேர்த்து இதோடு போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு புள்ளி இருக்குல்ல நடுவில், அதை இதோட இப்படி சேர்த்துக்கலாம். அதுக்கு வேறு கலரில் போட்டிருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குமேனு, ஒரே கலராக இல்லாமல். அதில் கலர் கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். இப்போது இந்த ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், 6 பக்கமும், இதுலேருந்து ஒரு சின்ன ரவுண்டு அந்த புள்ளியை சுற்றி. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த கோலம், பிகினர்ஸுக்கும் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சின்ன கோலமாக கற்றுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன
ஒரு பூ போல் நம்ம போட போகிறோம். இப்படி ஒரு வரண்டு, இப்படி ஒரு வளைவு, அடுத்தது ஒன்று, அடுத்தது ஒன்று. இப்போ இதை சேர்க்குற மாதிரி இதே போல் எல்லா பக்கமும் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அடுத்தது இப்படி ஒன்று, இது ரெண்டுத்தையும் சேர்க்குற மாதிரி. இதில் இன்னொரு கலர் கூட கொடுத்துடலாம் பூவுக்கு அழகுக்காக. ரொம்ப ஈஸியான கோலமாக தான் இருக்குது. நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.